சாரி டென்ஷன்ல மறந்துட்டேன். படத்தோட முக்கியமான பார்ட்டி அனிருத் சார், அவர் வந்து என்ன வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் மியூசிக் போடுற படத்துல நான் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். சார் அந்த பிள்ளையே யோசிச்சு யோசிச்சு எல்லாம் சொல்லுது, அவர் வேற எடுத்து சார் சாரே கேட்டாரு பே பாட்டு எனக்காக பாடு சிவாங்கிட்டாரு. பாடுக்கணும் சூப்பர் சார். ஓகே நடுவில் லிரிக்ஸ் எல்லாம் மறந்தா என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். ஓகே கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க. உனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரிவிக்க போறேன், தெரிவிக்க போறேன் என்றால் எல்லாத்துக்கும் மேலே நீதானே அன்பு அன்பே நீதானே எந்த தம்பே நீதானே முன்பே முன்பே வந்த என்பே நீதானே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் அது என்ன சார், அது சிவாங்கி கிட்ட வந்து மைக் கொடுத்து பாடி அழகு பாக்குறீங்களே என்ன அது? அது இந்த ஒரு பிரஸ் ஒரு படத்தை பத்தி ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். இவங்கள தமிழ்நாட்டுக்கே சிங்கராக தரையும் எனக்கு மட்டும் தெரியாது. நான் வந்து இந்த அம்னீஷியா மாதிரி கொஞ்ச நாள் ஆஃபா இருந்த மாதிரி அந்த அவங்க ப்ரோக்ராம் நான் பார்த்ததில்லை. டக்குன்னு பக்கத்தில் பாடினாங்க, எனக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு. என்னங்க சார் அந்த 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 ஏத்த இறக்கமெல்லாம் பின்னி எமோஷனலாக சூப்பர். இந்த பொண்ணு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கதை கதை பேசிகிட்டு இருக்குது, ஆனால் பாடும்போது வேறு கேரக்டராக இருக்குது. நிஜமாவே அதாவது யாரையாவது பார்த்தா உடனே வந்து ஐயோ செம கியூட்டுன்னு வந்து ரொம்ப ராராத அழகா இருக்காங்க அப்படி இருக்காங்கல்லாம். பட் யூ ஆர் த கியூட்டஸ்ட் ஆஃப் த லாட், அதனால எல்லாருக்கும் அண்ணன் தங்கச்சியா இருக்க எல்லாரும் பெரிய கை தட்டுறாங்க சிவானி. முக்கியமா உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.